அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் தான் தமிழ் பையிரலை இங்கே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் பார்க்கலாம் இன்று நாம் பார்க்க போவது முகேஷ் அம்பானி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க ஜியோ ஆனுவல் மீட்டிங் போது அந்த ஸ்டேட்மெண்ட் என்னவென்றால் டேட்டா இஸ் நியூ ஆயிலும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்கான அர்த்தத்தை பற்றி தான் நீங்கள் பார்ப்போம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இந்த வீடியோவின் கடைசி வரை நீங்கள் பார்த்தாதான் இஸ் நியூ ஆயில் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கான அர்த்தம் முழு அர்த்தமும் உங்களுக்கு புரியும் டேட்டா இஸ் நியூ ஆயில் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நம்ம லைஃபுக்கும் என்ன தொடர்பு என்று உங்களுக்கு ஒரு கேள்வி தோன்றலாம் அது தவறு இல்லை அதற்கான விளக்கத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ ஆயில்னாலே நீங்கள் வீட்டுக்கு சமைக்கிற ஆயில் நினைக்க கூடாது இது வந்து குரூட் ஆயில் அதாவது கச்சா ஆயில்னு சொல்லுவாங்க முகேஷ் அம்பானியோட அப்பா அதாவது திருபாய் அம்பானி அவர்கள் வந்து அந்த காலத்துக்கு எது தேவைப்பட்டதோ அதாவது ஆயில் தான் அந்த காலத்துக்கு அதிகளவு தேவைப்பட்டுச்சு அந்த குரூட் ஆயில் மூலமாக பெட்ரோல் டீசல் அப்படி உவப்பொருள் நிறைய கிடைச்சிச்சு அது மூலமாக அவங்க பிஸ்னஸை பெரும் வளர்ச்சி அடைய செய்தார் முகேஷ் அம்பானியோட அப்பா திருபாய் அம்பானி அவர்கள் குஜராத்தில் ஒரு பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை உருவாக்கி அவர் பிஸ்னஸை பெரும் வளர்ச்சி அடைய செய்தார் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரின்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யமே உருவாக்கி வச்சுருக்காரு குஜராத்தில் திருபாய் அம்பானி அவர்கள் டெக்ஸ்டைல் துறையில் கால் பதிச்சு நிறையா லாபத்தை ஈட்டியிருக்காரு அதை விட சிறந்தது எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை உருவாக்கி நம்மளே பெட்ரோல் டீசல் அப்படி விற்பனை செய்தால் இன்னும் லாபத்தை ஈட்டலாம் என்று அவருக்கு அந்த காலத்தில் அவருக்கு அந்த டேட்டா தெரிஞ்சிருக்கு அந்த டேட்டா படி அவர் குஜராத்தில் ஒரு பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை அந்த காலத்திலே உருவாக்கி இருக்கார் பெரிய சாம்ராஜ்யமாக உருவாக்கியிருக்கிறார் அன்றாட வாழ்க்கையில் மக்களுக்கு ஏதாட்டும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணால் மக்கள் அதுக்கான காசை அவங்க கொடுப்பாங்க திருபாய் அம்பானி காலத்தில் பெட்ரோல் டீசல் தான் கிடைக்காம இருந்திருக்கு அந்த ப்ராப்ளத்தை அவர் சால்வ் பண்ணியிருக்காரு அதனால தான் அவருக்கு அவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க திருபாய் அம்பானி அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் பெட்ரோல் டீசல் விலைந்து அதிகளவு இருந்திருக்கு அது எளிய மக்களுக்கு போய் சேரலன்னு தெரிஞ்சிருக்காரு அந்த ப்ராப்ளத்தை அவர் அந்த காலத்திலே தெரிஞ்சிருக்காரு அந்த டேட்டா அவருக்கு கிடச்சிருக்கு அந்த டேட்டா படி அவர் குஜராத்தில் ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை உருவாக்கி அது எல்லாத்துக்கும் பயன்படுற அளவுக்கு அந்த ஆலையை உருவாக்கியிருக்கார் திருபாய் அம்பானி அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் கச்சா எண்ணெய் தான் அதிகளவு பயன்பட்டது என்ற டேட்டா அவருக்கு தெரிஞ்சிருக்கு இப்போது முகேஷ் அம்பானி அவர்கள் வாழ்ந்த காலகட்டம் நம்ம காலகட்டத்தில் இப்போ கச்சா எண்ணெய் வந்து அதிகளவு நம்ம பயன்படுத்துவதில்லை அதோடய தேவையை நம்ம குறைக்கிறோம் ஏன்னா நம்ம இப்போ எலக்ட்ரிசிட்டியை நோக்கி நம்ம எல்லோரும் நகருதோம் எலக்ட்ரிக் காரை தான் அதிகளவு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது இந்தியாவிலும் ஒரு ஐந்து வருடத்தில் எலக்ட்ரிக் கார் தான் அதிகளவு இந்தியாவில் அதிகளவு எலக்ட்ரிக் கார் தான் வாங்குவாங்க ஸோ எலக்ட்ரிக் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம அதிகளவு முதலீடு பண்ணோம் ஆனால் டேட்டா வாங்கும்பொழுது இன்டர்நெட் டேட்டா வாங்கும்பொழுது அதுக்கு குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும் எலக்ட்ரிக் ஜென்ரேட் பண்ணுறதோட இந்த டேட்டா வாங்குறது ரொம்ப கம்மி காசு அதனால் செலவை கட்டுப்படுத்தி அவர் சேவையை அதிகளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு அதனால தான் இந்தியாவில் முதல் பணக்காரராக இன்னும் முக்கிய சம்பான் அவர்கள் இருக்கிறார் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்று தேவை மக்களுக்கு இருக்கும் அதிகளவு அது எதுன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அதுக்கு தான் முகேஷ் அம்பானி அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க ஆயில் இஸ் நியூ டேட்டான்னு இப்போ ஆயில் இருந்து திருபாய அம்பானி வாழ்ந்த காலகட்டத்தில் ஆயிலிருந்து ஒரு பெரிய பொருளாக கன்சிடர் பண்ணாங்க இப்போ அந்த ஆயில்லாம் இப்போ தேவைப்படாது டேட்டா இன்டர்நெட் டேட்டா தான் இந்தியாவில் அதிகளவு தேவைப்படுகிறது இன்னும் இந்தியாவில் பாதிக்கு வேர்த்துக்கு இன்டர்நெட்டே போய் சேரலை ஸோ அதை டார்கெட் பண்ணி தான் முகேஷ் அம்பானி அவர்கள் பிஸ்னஸ்ஸை ரன் பண்ணுவாங்க அதான் டேட்டா டேட்டாஸ் நியூ ஆயில்னு அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான அர்த்தம் இது தான் ஓகே முகேஷ் அம்பானி அவர்கள் சொன்ன டேட்டா டேட்டாய்ஸ் நியூ ஆயில் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு விளக்கத்தை கொடுத்துட்டீங்க அதுக்கும் என்னோடய லைஃபுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் அது தவறு இல்லை அதுக்கு விளக்கத்தையும் இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சிலருக்கு மேக்ஸில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க அவங்க தான் மேக்ஸில் புள்ளியாக இருப்பாங்க அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு தான் அதுதான் அவங்களுக்கு ஒரு டேட்டாவாக இருக்கும் ஸோ உங்களுக்கு உங்கள் நாலேஜ் தான் டேட்டா அந்த டேட்டாவை எப்படி நீங்கள் பயன்படுத்துவீங்களோ அதற்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு எல்லோரும் வருவாங்க படிக்கிறதுக்கு அது மூலம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு ரெவன்யூ நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அதாவது மற்றவங்களுக்கு நீங்கள் உங்கள் நாலேஜி அதாவது மேக்ஸ் நாலேஜாக நீங்கள் சொல்லி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ரெவென்யூவாக அது இருக்கும் இதற்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக நம்ம பைஜூ ஆப்பை நம்ம எடுத்துக்கலாம் பைஜு ஓனர் வந்து ஃபஸ்ட்டால் கேட் எக்ஸாமுக்கு தான் கோச்சிங் கொடுத்தாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு அஞ்சு பேர்த்துக்கு கோச்சிங் கொடுத்தாங்க அந்த அஞ்சு பேரும் பாஸ் ஆகிட்டாங்க அது மூலமாக அந்த காண்டாக்ட் மூலமாக ஒரு பத்து பேர்த்துக்கு கோச்சிங் கொடுத்தாங்க அந்த காண்டாக்ட் மூலமாக அப்படி ஒரு நூறு பேர்த்துக்கு கோச்சிங் கொடுத்தாங்க இப்படி எல்லாத்துக்கும் கோச்சிங் கொடுக்கும்பொழுது பெங்களூரில் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகினாங்க இதே எல்லாத்துக்கும் இந்திய அளவுக்கு லான்ச் பண்ணதுக்காண்டி தான் பைஜின்னு ஒரு ஆப்பை ரெடி பண்ணாங்க அந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக இப்போ ஐஏஎஸ்க்கு கேட் எக்ஸாமுக்கு நீட் எக்ஸாமும் இப்படி நிறைய எக்ஸாமுக்கு அவங்க கோச்சிங் கொடுக்காங்க ஆரம்பித்தது உங்கள் அங் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஆரம்பிங்க ப்ளஸ் உங்கள் வீட்டு உறவினர் அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு அல்லது சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் பாடம் எடுக்கும் பொழுது மேக்ஸ் படத்தை எடுக்கும் பொழுது உங்களுக்கு அது ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் அந்த அதை நீங்கள் ஃபேமஸ் ஆகும் பொழுது அந்த ஃபேமஸ் ஆகின ப்ராண்ட் நேமை அப்படியே இந்தியா முழுதும் நீங்கள் லான்ச் பண்ணலாம் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் மூலிமா யூடியூப் அல்லது இதை மாதிரி பைஜு ஆப் மூலமாக இல்லை வெப்சைட் மூலமாக நீங்கள் உலகம் ஃபுல்லாக லான்ச் பண்ணலாம் அல்லது இந்தியா மூலமாக லான்ச் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் பைஜு ஆப்போட பிஸ்னஸ் ஸ்டடி பற்றி தான் போகிறேன் எப்படி அந்த ஆப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க எப்படி அவங்க அந்த வீடியோ போடுறாங்க ப்ரொஃபஸர் அல்லது டீச்சர்ஸை அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அதாவது அவங்களுக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க இது எல்லா டீட்டெயிலும் நான் சொல்கிறேன் அவங்க தான் கிளாஸ் எடுப்பாங்க இப்போ சிஇஓ மட்டும் கிளாஸ் எடுக்காமல் நிறையா ப்ரொஃபஸர் ஆல் இண்டியா லெவலில் யாரெல்லாம் ஃபேமஸாக இருக்காங்களோ அவங்கள வச்சு கோச்சிங் கொடுக்குறதுக்கு மாதிரி அவங்க அதுக்கு அக்ரிமெண்ட் போடுறாங்க ப்ளஸ் எப்படி ஆப்பை எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுறாங்க இப்போ நம்ம கூகுள் ஸ்டோரேஜில் நம்ம நம்ம சர்வரை மெயின் சர்வரை வாங்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம ஆப் வந்து க்ராஷ் ஆகாமல் நல்லா எஃபெக்டிவாக இருக்கணும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீடியோஸ் பார்க்கும்பொழுது அந்த லோடிங் ஆகிட்டு இருக்காமல் டக்குன்னு வர மாதிரி எஃபெக்டே எப்படி ஆப்பை மேனேஜ் பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் நம்ம கேஸ் ஸ்டடியில் பார்ப்போம் அடுத்த டேட்டா வந்து ப்ரோக்ராம் நாலேஜ் உங்களுக்கு அதிகளவு ப்ரோக்ராம் நாலஜி எதாட்ட ஒரு நாலேஜ் இருந்தாலே போதும் இப்போ கூட மத்திய அரசு எஜுகேஷன் பாலிசியில் ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜாக நீங்கள் கட்டாயம் படிக்கணும் ஸ்கூலில் அது பேசிக் லாங்குவேஜாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனே போடுறாங்க ஸோ இனி இனி வருங்காலத்தில் ப்ரோக்ராம் நாலேஜ் தான் அதிகளவு தேவைப்படும் ஏன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக எல்லாம் டிஜிட்டல் இந்தியாவாக நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம் அதனால ப்ரோக்ராம் நாலேஜ் இருந்து எல்லாத்தையும் தேவை லேங்குவேஜாக நீங்கள் படிச்சுக்கோங்க இது ஒரு டேட்டா இந்த டேட்டாவில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அந்த டேட்டாவை நீங்கள் வைக்கும்பொழுது உங்களை தேடி மக்கள் எல்லாம் வருவாங்க நம்பர் ஆஃப் மக்கள் வரும்பொழுது அதுலேருந்து நீங்கள் அதிகளவு ஜென்ரேட் பண்ணலாம் ரெவென்யூவை இதுலேருந்து நீங்கள் ப்ரோக்ராம் லேங்குவேஜாக அதிகளவு படிக்கலாம் இப்போ கூட ஆப் சேலஞ்சுன்னு ஒரு இது வந்திருக்கு காம்படிஷன் அதாவது மத்திய அரசு ஐம்பத்தம்பது ஆப்பை தட பண்ணாங்க அதுக்கு ரிலேட்டடாக இந்திய ஆப்பை இது பண்ணுங்கள் மேக் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு காம்படிஷன் வந்துச்சு அதில் நிறைய பேர் செஞ்சிருக்காங்க இதில் அடிப்படையே ப்ரோக்ராம் லேங்குவேஜ் இதில் கூட நான் என் யூடியூப் சேனலில் இந்த ஆப் தடை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ப்ரோக்ராம் லேங்குவேஜ்ருந்து சிறந்ததுன்னு ஒரு வீடியோவே போட்டேன் அந்த இதில் பாருங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் ப்ரோக்ராம் லேங்குவேஜ் தான் நீ வருங்காலத்தில் ரொம்ப முக்கியம் இந்த ப்ரோக்ராம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் பயன்படுத்தலாம் அதாவது ஏஏ ப்ரோக்ராம் நீங்கள் பைத்தான் தான் ஃபண்டமெண்டல் நீ வருங்காலத்தில் அதுதான் சிறந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் முதல் டேட்டா வந்து நீங்கள் மேக்ஸ் நாலேஜுன்னு சொன்னீங்க ரெண்டாவது டேட்டா வந்து ப்ரோக்ராம் லாங்குவேஜ்ன்னு சொன்னீங்க இப்போ மூணாவது டேட்டாவாக டான்ஸை ஏன் சொல்லியிருக்கீங்கன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் அது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அது தப் தவறு இல்லை நீங்கள் கேள்வி கேட்கலாம் இந்திய மக்கள் வந்து அதிகளவு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க டான்ஸு சாங்கிங் ஃபிலிமுக்கு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காங்க ஸோ நீங்கள் இந்த ரிலேட்டடாகவும் நீங்கள் நிறையா அச்சீவ் பண்ணலாம் ஸோ நீங்கள் டான்ஸும் ஒரு உங்களுக்கு ஒரு நாலேஜ் இப்போ டான்ஸுன்னு சொன்னாலே நீங்கள் பிரவு தேவா தான் நீங்கள் நினைப்பீங்க அல்லது ராகவ லான்ஸ் தான் நீங்கள் நினைப்பீங்க ஸோ இவங்கெல்லாம் டான்ஸில் ஒரு மாஸ்டராக இருக்காங்க அவங்ககிட்ட அவ்வளோ நாலேஜ் இருக்குது டான்ஸை பற்றி ஸோ அவங்களுக்கு அந்த ஃபிலிமில் அவங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்கிறதுனால அவங்களுக்கு அவ்வளோ ரெவன்யூ வருது அதாவது டேட்டாக நம்ம இப்போ சிங்கிங்கே எடுத்துக்கிறோம் ஏன்னா இப்போ பாட்டு வந்து எல்லோரும் கேட்பாங்க எல்லா மக்களும் கேட்பாங்க சின்ன குழந்தையிலேருந்து பெரிய வயசான ஆள் முதல் வர எல்லாருக்கும் பிடிச்சது பாட்டு தான் ஸோ நீங்கள் பாட்டு ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பர்ட் ஆகுங்க அது மூலம் உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் நீங்கள் பாட்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் இப்போ ஹிப்ஹாப் தமிழான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எப்படி டிஃப்ரெண்ட்டாக அவங்க திங்க் பண்ணியிருக்காங்க பிரேக் சாங்னு ஒன்று பிரேக் சாங்காக ரப் சாங்னா தெரில அந்த சாங் சாங் மூலமாக அவங்க எவ்வளோ ப்ராப்ளம் ஆகியிருக்காங்களோ உங்களுக்கே தெரியும் அதில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பாட்டு எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க

டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு வருங்காலத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ஒரு ஹேபிட்டாகவே நீங்கள் வச்சுக்கலாம் ப்ரெஷ் பண்ணுறது எப்படி ஒரு ஹேபிட் மாதிரி இருக்கோ அதே மாதிரி உங்கள் டேலண்ட்டையும் டெய்லி ஹேபிட்டாக மாற்றுங்க சிங்கிங்னால் டெய்லி நீங்கள் பாடுங்க அல்லது மியூசிக்கில்னா மியூசிக் ரிலேட்டடாக கம்போஸ் பண்ணுங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அதையும் உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி மாறும் நாலாவது டேட்டாக நம்ம பார்க்க போவது பேச்சு தான் பேச்சு தான் எவர் கிரீன் நீங்கள் எல்லா காலகட்டத்திலும் பேசுறதுலது தான் உங்களுக்கு திறமையே டெவலப் பண்ணும் அதுக்கு ரிலேட்டடான டேட்டாவை நீங்கள் பிடிச்சி எப்படிலாம் பேசலாம் எந்த மாதிரிலாம் பேசலாம் எப்படிலாம் நம்ம உச்சரிக்கலாம் அப்படிங்கலாம் டேட்டாவை நீங்கள் க கலெக்ட் பண்ணலாம் தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி பட்டாலும் கட்டு மரமாக மதப்பேன் அதில் நீங்கள் பயணிக்கலாம் கவிழ்ந்து விட மாட்டேன் இது மூலம் உங்களுக்கு என்ன தெரியுது பேச்சும் ஒரு டேட்டா தான் இப்போ அந்த காலகட்டத்தில் எப்படிலாம் பேசி ஆட்சிக்கு வந்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாத்தோட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ பேச்சு என்பதும் ஒரு டேட்டா அதுக்கு ரிலேட்டடான டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ணலாம் இப்போ நாம் ஹியூமன் சைக்காலஜியில் பேச்சு என்பது எவ்வளோ முக்கியம்னு நம்ம இப்போ பார்ப்போம் ஏபி என்ற இரு பர்சன் இருக்காங்க ஏ பர்சன் வந்து எப்போதும் ஜாலியாகவும் ஃபன்னாகவும் பேசுவாங்க அவங்கள தான் எல்லோரும் லைக் பண்ணுவாங்க ஏன்னா ஹியூமனுக்கு யார் ஜாலியாக யார் ஃபன்னாக பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் ரொம்ப நேரம் பேசணுன்னு நினைப்பாங்க ஸோ பெண்களுக்கும் அந்த மாதிரி பர்சனாக தான் பிடிக்கும் இப்போ பி பர்சன் வந்து பேசவே மாட்டாங்க உம்முன்னு இருப்பாங்க ஏதோ நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்கக்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க அவங்க வெட்டி முண்டா வீணாக போன தண்டம்னு அவங்கள ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த சொசைட்டிலேருந்து அவங்கள ஒதுக்க ஆரம்பிச்சுடுவாங்க நீங்களும் இப்போ எல்லாரும் என்ன லைக் பண்ணணும் எல்லோரும் என்கிட்ட பேசணும்னா நீங்கள் ஃபன்னாக இருந்தாலே போதும் ஃபன்னாக இருந்தாலும் ஜாலியாக பேசணும் தெரிஞ்சாலே போதும் எல்லா பெண்களும் உங்கள்கிட்ட தான் பேசுவாங்க ஸோ பி பர்சனை மாதிரி நீங்கள் இருக்காதிங்க இது தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான டேட்டா இந்த டேட்டா படி இங்கே செயல்பட்டால் நீங்கள் பேச்சில் நல்லா சாதிக்கலாம் ஐந்தாவதாவது டேட்டா வந்து லீடர்ஷிப் ஸ்கில் தான் இதுதான் ரொம்ப பெரிய டேட்டா இந்த டேட்டாவை நீங்கள் ரொம்ப கச்சிதமாக நீங்கள் கலெக்ட் பண்ணால் போதும் இந்த ஸ்கில் இருந்தாலே போதும் நீங்கள் எந்த கம்பெனினாலும் மேனேஜ் பண்ணலாம் அல்லது நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியை ஹை லெவலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நம்ம வேலை பார்க்குற மட்டும் நினைக்கக்கூடாது அந்த கம்பெனி எப்படி முன்னேற்றணும் பார்க்கணும் அந்த டேட்டா எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப பெரிய சக்ஸஸ் வரும் ஸோ இதெல்லாம் ஒரு டேட்டாவாக கலெக்ட் பண்ணுங்கள்